ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மாங்காயில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகைன்னு நம்ம கல்யாணத்துல எல்லாம் வைப்பாங்க, இலையில் வைப்பாங்க, அந்த ஊறுகாய் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் குண்டு மாங்காயில் நார் மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த மாமாங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாங்காய் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு 4 மாங்காய் கொஞ்சம் ஒரு அளவான சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாங்காயை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த மேலே காம்பு பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அந்த பாலெல்லாம் நல்லா சுத்தமாக வர மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அந்த பாலோடு போட்டிங்கன்னா அந்த பால் வந்து உங்களுக்கு வந்து கெடுக்கும், மாங்காய் ஊறுகாயே கெடுத்து போடும். இதை நான் ஊறுகாய்க்கு போட்டால் சில நாளில் வந்து 2-1 நாள்லேயே கெட்டு போயிடுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, இதனால தான் கெடுறது காரணம். அந்த நீங்கள் இந்த மேலே காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற விட்டு நல்லா மறுபடியும் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மறுபடியும் கட் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து 1 மாதத்து வரையிலும் அப்படியே வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெடாது. நீங்கள் ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய கட் பண்ணி போட்டால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நல்லா சாப்பிட்லாம். தயிர் சாதம் எந்த சாதத்துக்கு வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாங்காய் ஊறுகாய் நம்ம சொல்ல வேணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது தான். சரி, இதுக்கு வந்து கடுகு பொடி நான் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் வறுத்து கடுகு எடுத்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம்தான் நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ், அதாவது பாதுகாக்கக்கூடியது. ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொறிச்சு வறுத்துருங்க. நல்லா பொறி உள்ள அப்படி வறுத்துருங்க. அப்படி பொறியாமல் வறுத்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு வரும். அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுத்து அந்த மணம் வரும். ராவாக போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கும்போது மணம் வரும். அப்போ எடுத்து அரைச்சிக்கோங்க. அதே போல் அதே அளவு வெந்தய பொடி, வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கணும், அரைச்சி பொடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டையும் ஒன்றா போட்டு கூட வறுத்து அரைச்சிக்கலாம். என்னவே மெயினானது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து நல்லா மணமாக நல்லா கொஞ்சம் நிறையா போடணும் ஊறுகாயில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். கட்டி இருந்தால் கட்டி வறுத்து கூட பொடிச்சு போட்டுக்கோங்க. அந்த வெந்தயம் கடுகோடு பொடிச்சு போட்டுக்கோங்க போதும். ஊறுகாய்க்கு தனி மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்சது தனி மிளகாய்த்தூள் நான் இந்த ஸ்பூனால் 2 போட்டுறேன். அப்போ தான் காரம் இருந்தால் தான் கிடையாது. காரம், உப்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் தான் இதில் முக்கிய எண்ணெய் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற மாங்காய் அளவுக்கு உப்பு கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும். அப்புறம் உங்கள் உப்புனுடைய கருப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அயோடின் உப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்து போடுங்க, ரொம்ப கசப்பாக்கி இது போயிட போகுது. சரி, இதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சு இதில் ஊற்றணும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ்ல எல்லாம் வைக்கலை. இந்த கடாயில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு காட்டுறேங்க பாருங்கள். நல்லா தாராளமாக நம்ம எடுத்துருக்கிற மாங்காய்க்கு நல்லா மிதக்கிற அளவுக்கு நம்ம வச்சு புழங்கணும் அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்றணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே தீர்ந்துடும் அப்படின்னா அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றணுங்க பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். பார்த்திங்களா, இவ்வளோ எண்ணெய் வேணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு விட்டுட்டு அப்போ அதை கலக்கலாம். எண்ணெயை வந்து காய வச்சுட்டு காஞ்சிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்துடலாம். கரண்டியை விட இப்படி குளிக்கி கலக்குனீங்கன்னா வேகமும் ஒரே மாதிரி கலங்கும். மாங்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து அப்படியே அந்த இதில் மாங்காயிலும் ஏறிடும். அவ்வளோதான் பாருங்கள், கலக்கு நம்ம குளுக்கணும்னாவே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலங்கி ஒட்டிடும். இப்போ இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 2 கடுகு போட்டு பார்க்கலாம். பொடி பொரியுதுன்னா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கூடவே வெந்தயமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இது பொரிஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விடலாம். ஒரே 2 வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாம், இல்லி போட்டுக்கலாம்.
அது பொரியற அதே சமயத்தில் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் மட்டும் அது கூட போட்டு விட்டுறலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது பாதி ஆறட்டும், ஃபுல்லாக ஆறக்கூடாது, பாதி ஆறட்டும். இந்த எண்ணெய் சேர்த்துலாம், சேர்த்தும் போது காட்டுறேன். எண்ணெய் ஆறிடுச்சு, நான் எண்ணெய் இதில் சேர்த்துறேன். பாதி ஆறி இருக்கு. இதை இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், நம்ம குளுக்கு நல்லா இதாகாது, கலந்து விடுங்க. இப்போ கரண்டியில் தான் கலந்தாகணும், கரண்டியில் கலந்து விடுங்க. இது ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போங்க பாருங்க, நம்ம ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஊற ஊற எண்ணெய் மிதங்கி வரும், மேலே மிதங்கி வரும். இன்னும் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் இருக்குது, நான் அந்த எண்ணெயும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, சாய்க்க முடியல. அதனால் அதையும் நல்லா இது பண்ணி விட்டு அந்த கடுகு வெந்தயத்தையெல்லாம் ஹீட்டாக இருக்குல்லன்னு கையில் தள்ள முடியல. அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் நொடியில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாங்காய் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.